A few moments later. Thank you.
for you. எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஒரு ஃபுட்டு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும், இன்றைக்கி நம்ம என்ன சமைச்சோன்னு. இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமைச்சோம் மறந்துடுது, என்ன டிஷ்ஷு, என்ன பேர் இது? ஓகே, நம்ம இன்றைக்கி பொட்டேட்டோ ஸ்டிக்ஸு செஞ்சுருக்கோம், பாருங்கள். ஸோ குச்சி மாதிரி இருக்குது. ஸோ ட்ரை பண்ணலாம், உள்ளே பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக அந்த உருளைக்கிழங்கு தான், அப்படியே நம்ம அரைச்சி போட்ட மாதிரி இருக்குது, அரைச்சி போட்டால. ஸோ அதுதான் அப்படியே நல்லா தெரியுது, நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, கிறிஸ்பியாக சவுண்டெல்லாம் நல்லா கேட்குது. நல்லாயிருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கொத்தவரங்காய் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா, பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி டேஸ்ட் இருக்கும், அந்த டேஸ்ட் இருக்கு. லைட்டாக உப்பு அதிகமாகிடுச்சு, அவ்வளோதான், மற்றபடி நல்லாயிருக்கு. ஸோ இது கூட ஏதாவது டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி ஏதாவது டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். எங்கள் வீட்டில் இல்லை, இன்றைக்கி சண்டேங்கிறதுனால என்னாலையும் வெளில போய் வாங்க முடியல, நேரத்தையும் வாங்க வைக்க மறந்துட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படியே சூட சூட அப்படியே உட்காந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் நம்ம அரைச்சி போட்டோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அப்படியே அந்த காரமாக நல்லாயிருக்கு, நல்லா பொரிஞ்சிருக்கு, டீப் ஃப்ரை நல்லா சூப்பராக இருக்குது, டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ போட்டு, எல்லாருக்கும் சாரி. ஸோ ஏன் என்னால் வீடியோ போட முடியலன்னா, எனக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ரெண்டு மூணு நாள் ஜுரம் வேறு வந்துடுச்சா, வேறு கொரோனா வந்துடுச்சான்னு பயந்துட்டேன். அதுக்கப்புறம் நார்மலாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை, போன தடவை வந்து நான் கொஞ்சம் கேப் விட்டேன் வீடியோ போடுறதில், அதுக்கப்புறம் நான் போடுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு உடம்பு செலவு போச்சு, அதுக்கப்புறம் நான் என்னால் வீடியோவே போட முடியல. அதுக்கப்புறம் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடியல. இதுக்கும் கண்டென்ட், யூடியூபுக்கும் கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன் ஒர்க்கு என்னால் பார்த்துட்டு இருக்கிறது, எனக்கு ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் எனிவே, இதுக்கு மேலே நான் நார்மலாக ஆகிடுச்சுன்னு நம்புகிறேன். ஸோ எல்லாமே இனிமேல் வீடியோஸ்லாம் ஒழுங்காக வரும். ஸோ இன்றைக்கி ஒரு புது டிஷ்ஷோடு நான் உங்களை வந்து பார்த்துருக்கேன். லைக் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு ஒரு டிஷ்ஷோடையோ இல்லை வேறு ஒரு பிளாகோடையோ நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் உங்கள் ஃபேமிலி கூடையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.